Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கேவை எப்படி போட்டு எடுத்தாரு சுனில் நாராயணோட சேர்ந்து அப்படின்றத சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல பார்த்தோம். ஆனா அதை விட முக்கியமானது, சிஎஸ்கே வருண் சக்கரவர்த்தியை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்ற கதையை பத்தி ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் வருத்தப்படுறாரு. இது என்ன அப்படின்ற பார்க்கலாம் வீடியோ பாய்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் சிஎஸ்கேலாம் முதல்ல வந்துட்டு ஒரு நெட் பவுலராக விளையாடினாரு அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நெட் பவுலராக 2018 சீசனுக்காக உள்ளே கூட்டிகிட்டு வந்த ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி. அந்த டைமில் டிவிஷன் 4 மேட்ச் ஆடிட்டு இருந்திருக்காரு இவர். அதை பார்த்தவங்க இந்த கிரவுண்டில் ஓகே நீ வந்து விளையாடினா எனக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் வரிய அப்படின்னு சொல்லி ஒரு நெட் பவுலராக கூப்பிட்டுருக்காங்க நம்மளுடைய சுனில் நாராயண் அவர்களுடைய செல்லப்பிள்ளையாக கேகேஆரில் இப்போ கருதப்படக்கூடிய சூப்பரான சுகர்வர்த்தி. இந்த சுகர்வர்த்தி அவர்கள் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஓகேங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நெட் பவுலராக சிஎஸ்கேல விளையாடி முடிச்சிடறாரு. இதை முடிச்சோன்னே சிஎஸ்கே அவங்க மேலே கண்ணு வச்சிடறாங்க. நெட் போலராக மட்டும் இல்லை, இவரை மெயின் போலராகவே நம்ம ஸ்குவாடில் ஏற்றியே ஆவணும் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதை தான் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இப்போ பேசின ரீசன்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருந்திருக்காரு ப்ரெஸ் மேட்ச் கான்ஃபரன்ஸில். இட்ஸ் வெரி ஹார்ட் அப்படின்றார். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இட்ஸ் வெரி 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 ஹார்ட். அதாவது இவர் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்த டைமில், எங்கள் கூட வந்து அந்த டைமில் நெட் போலராக விளையாடினார் சிஎஸ்கேல. அந்த டைமில் இவர் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, சூப்பராக போகிறாரப்பா, ஏப்பா தம்பி இவர் வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஆனால் இவரை நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோம், பட் இருந்தாலும் அந்த ஆக்ஷனில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எப்படியாவது வந்து இந்த ப்ரைஸ்லாம் ஏறி அவர் இப்படி நம்மளோட ஈக்குவேஷனுக்குள்ளே வராமல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிரும், இதுதான் நடந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் இவர் ஃபஸ்ட்டு தடவை ஆக்ஷனுக்கு வரப்பே முதல் ஆக்ஷன்லேயே எவ்வளவு அதிக பணமாக இருந்தாலும் பரவாயில்ல இவரை போட்டு நாங்கள் வாங்கிடலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவரை நாங்கள் சீக்கிரட்டான ஒரு பிளேயராக ஒழிச்சு வச்சியும் நினச்சிருந்துருக்கோங்க. ஆனால் முடியாதுங்க அந்த மாதிரிலாம், சீக்கிரட்டாக வச்சு அப்படியே சைலண்ட்டாக இதை பற்றி நான் வெளியவே காட்டிக்காமல் இப்படி ஒரு நெட் போலர் நம்மக்கிட்ட இருக்காங்கனே காட்டிக்காமல் அமைதியாக வாங்கிடுறது அப்படின்றது ஐபிஎல் கூட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. நிறைய டீம்ஸ் நிறைய பிளேயர்ஸ் மேலே இதை உதாரணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி மேலே அந்த பிளானை இவங்களால் போட முடியல. அதை பற்றி பேசுகிற ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களால் வந்துட்டு அப்படி சீக்கிரட்டாக ஒரு பிளேயராக வச்சு வாங்க முடியலைங்க. ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு வைடாக நீங்கள் எல்லா டீமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரான்ச்சைசிலையுமே இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்கிறனாலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறன்றனால எங்களால் ரொம்ப நாள் அதை சீக்கிரட்டாக வச்சுக்க முடியல. நாங்கள் அந்த ஃபஸ்ட் ஆக்ஷன்லேயே வாங்கியிருந்துருக்கணும், பட் அதுக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் இவர் பற்றி இவரோட டேலண்ட் எல்லாத்தையும் ஸ்கவுட் பண்ணி எல்லாருமே ரொம்ப உஷாராக இருந்தாங்க. அதில் ப்ரைஸ் பதிலே எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங். ஏன் சிஎஸ்கே அந்த இடத்துல விட்டாங்க? அதுக்கு காரணம் இன்னொரு ஒரு பவுலர் இருக்கார், இவரை வச்சிருந்தனால தான் சிஎஸ்கே இந்த இடத்துல இவருக்கு பதிலாக அவர் எடுக்காம விட்டாங்கன்ற ஒரு கதை இருக்குது. அதை நான் இந்த வீடியோட எண்டில் கடைசியாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஆக்ஷனில் அப்படிங்கிறத. பட் அதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வருண் சக்கரவர்த்தி என்ன ஆகுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டிஎன்பிஎலுக்கு இவருடைய அட்டென்ஷன் போகுது. சிஎஸ்கே அப்படினாலே சிஎஸ்கே சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎல் டீம்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்ஸ் ஜென்ரலாக அங்கேருந்து விளையாடுறவங்க சிஎஸ்கே வருவாங்க. சிஎஸ்கே நெட் போலர்ஸாக இருக்கிறவங்களும் ஜென்ரலாக அங்கே போகிறது. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஈஸியாக தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஓ இங்கே விளையாட்டுருக்காரு பாய், சிஎஸ்கேல புது நெட் போலர் வந்துருக்காரு, யார் என்ன ஏது, டக்குன்னு விசாரிக்காச்சும் தெரிஞ்சு ஓ டிவிஷன் ஃபோர் பிளேயர், ஆமாம் வரணும், அப்படியா அப்படியா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தமிழ்நாடு பிரீமியர் லீகில் இவர் விளையாட ஆரம்பிக்கிறார். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு பிரீமியர் லீகில் இவர் சேர்ந்த டீம் வந்துட்டு நம்ம மதுரை டீமில் சேர்றார். ஸோ மதுரை டீம் பொறுத்த வரைக்கும் சிஹெச்எம் மதுரை பேந்தர்ஸை வந்துட்டு இவர் டைட்டில் வின்னராகவே அந்த சீசனில் கொண்டு போகிறார். அதில் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இவர்கிட்ட இருக்குது, 9 விக்கெட் நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட்டில். இவர் இவருடைய எக்கானமியும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, டாட் பால் பர்சன்டேஜ் வெறித்தனமாக இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன 4.57 எக்கானமி வச்சுக்கிறாப்பில் 9 விக்கெட் யார் அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு எல்லா பக்கமும் இந்த டிஎன்பிஎல் 2018 ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ் சென்னை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அட்டென்ஷனாக வருது. முக்கியமாக வந்து சிஎஸ்கேவுடைய மைக் ஹசி அந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல இந்த வருஷம் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி தான் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட பேசியிருப்பார். அந்த வீடியோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வைரலாக பரவிச்சு அவர் அந்த ஆக்ஷனில் உள்ளே வந்தப்போ.
அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 2019 வருஷத்துக்கான ஆக்ஷன் நடக்குது ஐபிஎல்ல. அப்போ கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இவரை வாங்குறாங்க, அதாவது 8.4 crore. அந்த ஆக்ஷன்ல அந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் பெய்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர் தான் அந்த வருஷத்து ஆக்ஷன் ஐபிஎல் ஆக்ஷன்ல. ஸோ அதனால 8.4 crore வாங்கப்பட்ட இந்த ஐபிஎல் வீரர் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடுறாரு. அந்த ஒரே ஒரு மேட்ச் விளையாடி முடிச்ச உடனே அவர் இன்ஜுரினால வெளியே போயிடுறாரு. அந்த ஒரு மேட்ச் யார் கூட அப்படின்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 35 ரன் கிட்ட கொடுக்குறாரு. அதில் முக்கியமாக அடிச்சது அவரை சுனில் நாராயண். எப்படி வருது பாருங்க அவருடைய கதை. அடிச்சு முடிச்ச உடனே அடுத்த மேட்ச் இவங்க சென்னையில் விளையாடுறதுக்காக சென்னைக்கு வருது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம். ஆனால் சென்னைக்கு வந்த இடத்துல இவருக்கு ப்ராக்டிஸ் அப்பயோ என்னமோ இவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த டோர்னமெண்ட்டை மிச்சமாக விளையாடவே முடியாத அளவுக்கு 2019 இவர் கிளம்புறார். 2020 ஆக்ஷனில் திரும்பவும் வெளியே ஆக்ஷனுக்குள்ளே வர இவர் இவரை யார் அடிக்கிறா வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கேகேஆர் ஆர்சிபியும் போட்டி போட்டு வாங்குறாங்க. இவ்வளோ ஏற்றி கோடிகளுக்கு போய் கோடியிலிருந்து எங்கேயோ போய் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு 4 crore வாங்கப்படுறாரு. அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனில் 2019 8.4 crore வாங்கப்பட்ட இவர் அந்த வருஷம் விளையாடி இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இவருக்கான ரேட் ஏறிந்திருக்கும். ஆனால் அந்த வருஷம் விளையாடாதனாலையும் சென்ட்ரலாக எல்லாருக்கும் தோணலை என்ன இது விளையாடலை விளையா வாங்கினாங்க ஏதோ ஒரு சின்ன இது போலக்குது சென்டிமெண்ட்டில் யோசிச்சிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. 4 crore மேலே யாரும் போல, ஆர்சிபி கிவ் அப் பண்ணிட்டாங்க 4 crore மேலே, வேறு டீம் இவர் மேலே வரல. கரெக்டாக அந்த டைமில் வந்து இந்த இன்ஜுரி கேப் இருந்தனால இவர் ஃபார்மில் இருப்பாரா இல்லையான்ற டவுட் ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அதனால் யாரும் போட்டி போடல. கேகேஆர் ஆர்சிபி ரொம்ப போட்டி போட்டு கடைசியாக கேகேஆர் ஒரு 4 crore வாங்குறாங்க. அங்கே தான் கேம் மாறுது. கடைசியில் இந்த 2023 ஆக்ஷனுக்கு அப்போ அவர் எத்தனை கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ணப்பட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். 12 crore ரீட்டைன் பண்ணப்பட்டார் வருண் சக்கரவர்த்தி கேகேஆர்னால. ஸோ இப்படிப்பட்ட இந்த பிளேயரை பற்றி இப்போ சிஎஸ்கேவுடைய கோச் ஃபிளெமிங், நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க, அப்போவே நாங்கள் எடுத்திருந்துருக்கணும், நாங்கள் தான் நெற்போலராக கொண்டு வந்தோம், பட் என்ன பண்ணுறது ஆக்ஷனுக்குள்ளே வந்து காணாமல் போயிட்டாரே அப்படின்னு இவர் புலம்புறார். அப்போது இதை தான் நான் வீடியோட நடுவில் சொல்லியிருந்தேன், கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லி. எந்த இடத்துல சிஎஸ்கே இவர் விட்டாங்க, உண்மையாகவே இவருக்கு ட்ரை பண்ணாங்களா, ஃபிளெமிங் சும்மா அடிச்சு விட்றாரா, வாங்க பார்த்துருவோம். சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2018 இவர் உள்ளே வந்து சென்னையோட நெட்போலராக வந்து போனதுக்கப்புறமா மதுரையில் போயிட்டு விளையாடினதுக்கப்புறமா டிஎன்பிஎல்லில் 2019 ஆக்ஷனுக்கு வரும்போது, அதாவது 2019 ஐபிஎலுக்கான ஆக்ஷனுக்கு வரும்போது இவங்களுக்கு ஸ்பின்னரே தேவைப்படலை. ஏன்னா 2018 இவங்க ஸ்பின்னர் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி தயாராக வச்சுருக்காங்க. இந்த ஸ்குவாடில் எனக்கு ஒரு ஸ்பின்னர் அவசியம் இல்லாத காரணத்தினால நான் எதுக்கு வருண் சக்கரவர்த்தியை வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க அவர் பின்னாடி போகாமல் விட்டுட்டாங்க 2019. இல்லைன்னா அவர் அந்த வருஷமாவது அவங்க வாங்கியிருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. சரி 2019 விட்டாச்சு, அப்போ யாரை தான் 2019 வாங்கினாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த ரெண்டே ரெண்டு ஸ்லாட்டு, ஒன்று கெய்க்வாட் அவர்களை வந்துட்டு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க, அடுத்தது மோஹித் சர்மாவை 5 crore அந்த சீசனில் இவங்க வாங்கினாங்க. இதுதான் 2019 இவங்களுடைய இந்த பர்ச்சேஸ் சரி 2020 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் போட்டு வெளியே வந்து 4 crore கேகேஆருக்கு போனார் இல்லையா, அந்த ஆக்ஷன்லேயே அதை ட்ரை பண்ணாங்களா அப்படின்னா சிஎஸ்கே ட்ரை பண்ணல. ஏன்னா அவங்க அந்த டைமில் பியூஷ் சாவ்லா பின்னாடி போயிருந்திருக்காங்க. பியூஷ் சாவ்லாவை 2020 சிஎஸ்கே 6.25 crore வாங்கினாங்க. அதே ஆக்ஷனில் தான் கேகேஆர் வருண் சக்கரவர்த்தியை 4 crore வாங்கினாங்கன்னு நான் சொன்னால் என்னடா சொல்கிற நீ, அது எப்படி இதை பண்ணி அடப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா. எஸ் இதுதான் சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய தப்பு. 2020 அவங்க பியூஷ் சாவ்லாவை 6.25 crore வாங்குறாங்க, சாம் கரனை 5.25 crore வாங்குறாங்க, ஜாஷ் ஹேசல்வுட் 2 crore வாங்குறாங்க, சாய் கிஷோரை 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் அதே ஆக்ஷனில் வருண் சக்கரவர்த்தியை நாங்கள் வாங்கியிருந்துருக்கணும், எங்களுடைய மிக முக்கியமான ஒரு அசட்டை நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிற ஃபிளெமிங் அன்னைக்கு 2020 ஆக்ஷனில் கேகேஆர் அழகாக 4 crore அவரை வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டி போட்டது ஃபுல்லாகவே ஆர்சிபியும் கேகேஆர் தான். சிஎஸ்கே இதில் கையே நீட்டலை, தூக்கவே இல்லை அவங்க. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு போட்டி போடாமல் அவங்க பியூஷ் சாவ்லாவே வாங்கி முடிச்சு கம்முன்னு உக்காண்டாங்க. பியூஷ் சாவ்லா எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொல்லி எங்க அவர்கிட்ட ஏங்க போனீங்க, வருண் சக்கரவர்த்தியை பிளான் பண்ணி வாங்கினா செம்மையாக இருந்திருக்கும்ல, பியூஷ் சாவ்லா வச்சு நீ இந்த கிளப்பி விட்டீங்க இப்போ மும்பைக்கு போயிட்டாப்ல, அவரை கேட்க வரணும் வருணை வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன எவ்வளோ பெரிய அசட்டாக இருந்திருப்பார் அவர் அப்படின்னு நமக்கு இப்போ கேட்க தோணுது. அவங்களுக்கு ஏன் பண்ணலன்றதை யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபிளெமிங் அவர்களோ தோனியும் சிஎஸ்கேவும் பண்ண மிகப்பெரிய தவறு. ஸோ அதனால் ஃபிளெமிங் அவர்கள் இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அன்னைக்கு ஆக்ஷனில் 2020 என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களும் அவங்ககிட்ட கேட்டு அவர் பதில் சொன்னாரா சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது ஒரு விதங்கள் பலம். ஓகே பாய். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், சென்னை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ், அட்மிஷன்ஸ் ஓப்பன். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.